வந்துட்டாலியா? ஹீரோவா? தப்பிச்சு ஓட பாக்குற? டேய், இது எங்க ஏரியா? டேய், நல்லதுதானே சொன்னோம், தாலி கட்டதானடா சொன்னோம், முடியுமா? கட்டரா, ஏய் கட்டரா தாலிய. என்னடா பாக்குற? ஆறுமுகத்தானே போற்றி, வேல் உடையவனே போற்றி, பிள்ளையாரப்பா எனக்கு எல்லாமே நீயா தான் இருந்திருக்க, எல்லாத்தையும் உன்கிட்ட கேட்டுதான் நான் செஞ்சிருக்கேன். என்னோட சூழ்நிலை இப்படி செய்யறது இது தப்பா சரியான்னு எனக்கு தெரியல, ஆனா எங்களை நீதான் காப்பாத்தணும். உன்னை நம்பிதான் நான் இந்த காரியத்துல இறங்குறேன். தப்புனா என்ன மன்னிச்சிரு பிள்ளையாரப்பா, என்ன மன்னிச்சிரு. பனிரெண்டு கரங்களை உடையவனை போற்றி, சாற்றுவாய் போற்றி, வள்ளி தேவானையுடன் சேர்ந்திருப்பாய் போற்றி. ஃபேனா ரவி சொல்ல கேளுங்க, விசிறப்படாதீங்க. ஃபேனா ரவி, உன்னை நம்பி வந்தவருக்கு அருள்வாய் போற்றி. மதுரை செஞ்சிருக்கலாம்ல, உங்களை பார்த்து எத்தனை வருஷமாச்சு, எப்படி இருக்கீங்க மதர்? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? ஏமா இப்படி அழைச்சு போயிட்ட? நான் எப்பவும் போலதான் இருக்கேன், உங்களுக்கு தான் இப்படி தோணுது. ஆப்வியஸ்லி நீங்க மதர் இல்லையா,
உங்களுக்கு அப்படிதான் தோணும். உன் பேச்சு செறிப்பு எல்லாமே மாறிடுச்சு ஷியாமலா. நான் இப்ப பழைய ஷியாமலா இல்ல, மனசளவுல ரொம்ப மாறிட்டேன். நான் சென்னைக்கு வர விஷயம் தேவராஜ் கிட்ட சொல்லிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணிட்டமா. வக்கீலாச்சே ரொம்ப பிஸியா இருப்பாரு. வரன் ஏதாவது சொன்னாரா? வந்துட்டாருமா. தேவ் வந்துட்டாரா? எங்க இருக்காரு? உனக்காக அந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காருமா. என்ன உத்தமன், ஏதாவது கேட்க மறந்துட்டு போயிட்டீங்களா? ஆமா மதர். சியாமளா நீ தேவராஜ் போய் பாரு. சரிங்க மதர். சொல்லுங்க உத்தமன். மார்னிங்கா ஈவினிங்கா கேட்காம விட்டுட்டேன். அதான் ஈவினிங் தான். ஓகே மதர். தேவராஜ் சார் தேடிட்டு வந்திருக்கிற இந்த லேடி யாரு? என்ன ஒண்ணுமே புரியலையே. பாத்துருவோம். தேவ், பேத்திக்கும் அந்த ரவி தம்பிக்கும் கல்யாணம் ஆனது சத்தியமா உண்மை, சத்தியமா உண்மை, சத்தியமா உண்மை. இவங்க வேணுடைய பணத்து வரல, அவரை மிரட்டி இல்ல என்று சொல்ல சொல்லி இருக்கிறாங்க. இத பாருங்க, நாங்க யாரையும் மிரட்டுவோம் இல்ல பயமுறுத்துவோம் இல்ல. இங்க நடக்கிற எல்லாமே அவங்க உங்க விருப்பத்தோடையும் சம்மதத்தோடையும் தான் நடக்குது. இப்போ ஒண்ணு கெட்டு போல, உங்க பேத்தி கழுத்துல எங்க மாப்பிள்ள தாலி கட்டினதுக்கு ஏதாவது ஆதாரமோ சாட்சியோ இருந்தா கொண்டு வந்து காட்டுங்க, அப்புறம் பாக்கலாம். என்ன ரெண்டு பேரும் திருத்தரன்னு முழிக்கிறீங்க? ஆதாரம் எதுவும் இல்லையா? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் போய் தானு திட்டவட்டமா தெரியுதுல்ல. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசறதுக்கு எதுவுமே இல்ல. ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிடுங்க. ஆதாரம் இல்லங்கிறதுக்கா கல்யாணம் நடந்தது உண்மை இல்லன்னு ஆயிருமா? சட்டமே அதத்தானே சொல்லுது. இல்லம்மா, உங்க கேஸ் எங்கேயும் நிக்காது. ஏன்னா உங்ககிட்டதான் ஆதாரமே இல்லையே. என்னன்னு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ரவிக்கும் பாக்கிய லட்சுமிக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கல்ல, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. பாக்குறீங்களா? முதல்ல நீ யாருன்னு சொல்லுமா? சம்பந்தம் இல்லாம வந்து ஆதாரத்தை காட்டுற, அது உதார விடுற.
என்ன போலீஸ கூப்பிடணுமா? தாராளமா கூப்பிடுங்க. போலீஸ் வந்து என்ன பார்த்து சல்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. I'm Nithya, Deputy Commissioner, Q Branch. என்ன அதுக்கும் உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா? என்ன சார் இப்போ நான் ஆதாரத்தை காட்டினா நம்புவீங்கல்ல? இப்படி ஒரு ஆதாரம் இருக்கிறது சம்பந்தப்பட்ட ரவி பாக்கியலட்சுமிக்கு கூட தெரியாது. ரவிக்கும் பாக்கியலட்சுமிக்கும் கல்யாணம் நடந்தது உண்மை. பீச்ல ஒரு ரவுடி கும்மலோட மிரட்டலுக்கு பயந்துகிட்டு வேற வழி இல்லாம ரவி பாக்கியலட்சுமி கழுத்துல தாலி கட்டினாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு பாக்கியலட்சுமியோட தாத்தா கொஞ்ச நாள் கழிச்சு பாக்கியலட்சுமிக்கு தாலி மாத்தி போடுற ஃபங்க்ஷனை நடத்தினாரு. அப்போ ரவி புதுசா மாங்கல்யம் கோர்த்த தாலிய பாக்கியலட்சுமிக்கு கட்டினாரு. அப்ப அந்த கோவில்ல பதிவான சிசிடிவி புட்டேஜ் தான் இப்ப நான் காட்டின வீடியோ. சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு இதை விட ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேற எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க கல்யாணத்தை காட்டு. சரி, வீடியோ கால் பண்ற இருங்க. எல்லாரும் அச்சதை எடுத்துக்கோங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. மல விளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. பொண்ணு மாப்பிளைக்கு வலது பக்கம் வந்து நில்லுங்கம்மா. லட்சுமி, மாப்பிள்ள தம்பி அம்மன் சன்னதியில வச்சு தாலி செயின் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க மாங்கல்யத்தை தொட்டு கும்பிட்டுட்டு எடுத்துக்கங்க. Thank you.
எங்க வீட்டு பொண்ணு முகத்தகமி முகத்தகமி ஏன் முகத்தை பார்த்துக்கிற ஏன் முகத்தை பார்த்துக்கிற தெரியும் எனக்கு தெரியும் நீ லக்ஷ்மி தான் நீ லக்ஷ்மி தான் ஏன் தாத்தா பார்க்க மாட்டேங்கிற முகத்தகமி முகத்தகமி ஏன் முகத்தை பார்த்துக்கிற எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீ லக்ஷ்மி தான் முகத்தகாமி நீ லக்ஷ்மி தான் முகத்தகாமி ஏமா ஏன் நீ லக்ஷ்மி இல்லன்னு ஏன் முகத்தை மறைச்சிக்கிற ஏன் முகத்தை மறைக்கிற துணிவளுக்கு துணிவளுக்கு முகத்தை காமி முகத்தை காமி என்னடா இது என்ன இதுனா நீ போயிட்டு என்ன துணியா துடிச்சுக்கிட்டு இருந்தா உயிரோட பாத்துட்டு எப்படி படிச்சுக்கிட்டு எங்கடா இருந்த என்ன தகவல் சொல்லல ஏண்டா உன் முகத்துக்கு என்னடா ஆச்சு என்னாச்சு உன் முகத்துல என்னாச்சு சொல்லேண்டா பாக்க கஷ்டமா இருக்குதல்ல உண்மையிலேயே என்னதான் நடந்தது உண்மைய சொல்றியா குற்றவாளி கூண்டில் நின்னுட்டு இருக்காரு இவர் தான் என்னோட கணவர் ரவி கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமா எங்க ரெண்டு பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க நாங்களும் சந்தோஷமா கோவாக்கு கிளம்பணும் அங்க நாலஞ்சு பேர் என்ன கடத்தி வச்சு ஒரு தனி இடத்துக்கு கூட்டிட்டு போய் அடிச்சாங்க அங்க என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணி அங்கிருந்து வேறொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க போன இடத்துல என்னோட தாலி செயின் கொலுசு மெட்டின்னு எல்லாத்தையும் பறிச்சு மேல பெட்ரோல் ஊத்தி தீ வச்சிட்டாங்க நல்ல வேலையா தீ அதிகமா பரவறதுக்கு முன்னாடி அந்த பக்கமா வந்த ஒரு மீனவர் என்னை காப்பாத்தினாரு போச்சு எல்லாத்தையும் சொல்ல போறோம் நீ இரு எதுக்கும் பயப்படாத பாத்துக்கலாம் அவரோட உதவியில்தான் உயிர் பழச்ச என்ன ஊருக்கு அனுப்பி வச்சதும் அவர் தான் அந்த கொலகாரங்களை உன்னால அடையாளம் காட்ட முடியுமா நிச்சயமா முடியும் யோரானா இது எல்லாத்துக்கும் காரணம் அங்க உட்கார்ந்துருக்காளே அந்த தேஜாதான் அதுக்கப்புறம் இவ போட்ட நாடகம் எனக்கு புரிஞ்சது
கோவால அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி செட்டப் பண்ணதுல இருந்து எங்களை அவளோட கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சது, அங்க ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனது, அதுல ஒரு சண்டையை ஏற்பாடு பண்ணது, அத காரணமா வச்சு என்ன மட்டும் கடத்தினது, இது எல்லாமே அவளோட நாடகம்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சது. இது எல்லாமே என்ன கட்டி போட்டுட்டு அவளே அவ வாயால சொன்னா. நோ, போய், இது போய், போய் சொல்றா, இது போய், இவ போய் சொல்றா, போய், போய் சொல்றா. சைலன்ஸ், சைலன்ஸ். ஆனா எப்படியோ போய் சொல்லி புருஷனையோ மகாகாவியம் சிக்க வச்சிருக்கா. உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு அவங்கள விடுதலை பண்ணிடுங்க. இப்படி ஒரு திட்டமிட்ட சதியை இந்த கோர்ட் இதற்கு முன்னால் கேள்விப்பட்டதில்லை. இந்த கொடூரத்தை அரங்கேற்றியது ஒரு பெண் என்று அறிந்து இந்த கோர்ட் அதிர்ச்சியும் வேதனையும் அடைகிறது. இந்த சதியை அரங்கேற்றிய தேஜாவை குற்றவாளியாக கருதி உடனடியாக கைது செய்து வழக்கு பதியுமாறு போலீசாருக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. கொலை செய்யப்பட்டதாக கருதப்பட்ட பெண்ணே சாட்சியாக கூண்டில் ஏறியுள்ளார். ஆகவே ரவி, மகாலட்சுமி இருவர் மீதும் புனையப்பட்ட வழக்கென்று இந்த நிமிடத்தில் இருந்து ரத்து செய்யப்படுகிறது. இருவரையுமே குற்றமற்றவர்கள் என்று கூறி இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. The court is adjourned. No! No! லட்சுமி, லட்சுமி.